அஞ்சிலே ஒன்று பெற்றால் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவலம்மை அழித்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. இந்த கும்பராசினுடைய அதிபதி சனி பகவான் இப்பொழுது ராசியில் இருக்கார். மூல திரிகோணம் ஆட்சி வீடு. இந்த வாரம் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். பல நன்மைகளை செய்வார், ஒரு சில சீமைகளை செய்வார். குரு பகவான் மூணாம் இடத்தில் இருக்கார். ரெண்டாம் இடத்து அதிபதியான குரு மூணாம் இடத்தில் இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில், அது ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலத்தால் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு. ஏழாம் இடத்தை பார்ப்பார், ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார், பதினோராம் இடத்தை பார்க்குறார். இது வந்து ஒரு சிறப்பான ஒரு அம்சம். மற்றபடி கிரகங்களுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் இந்த அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப பேஷாக இருக்க போகிறது, நல்லா இருக்க போகிறது, எதையும் சாதிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே ஏழாம் இடத்தை குரு பார்த்ததுன்னா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. என்ன தான் சம்பாதிச்சாலும் தேனாறு பாலாறு ஓடினாலும், அதாவது கணவன் மனைவி, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சந்தோஷம் இருக்கணும். அப்படி இந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்குறதால கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க போகிறான், சந்தோஷமாக இருப்பாங்க, அன்னோன்யமாக இருக்கக்கூடிய காலகட்டம். திருமண வயதில் இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்க போகிறது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் ஒரு அன்னோன்யமாக இருந்து கூட்டு தொழில் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம். ராகு 2 இருக்குது, அநேக நல்லது செய்வார், இருக்கிற இடத்த பிரம்மாண்டம் பண்ணுவார், நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கி தருவார். 2 ராகு இருந்தார், குடும்பம் நல்ல ஓஹோன்னு இருக்கிறதுக்கான ஒரு சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க. உங்கள் நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா, பிறப்பு ஜாதக அடிப்படையில் இப்பொழுது நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னால், நீங்கள் யூ காட் மல்டி சக்சஸ். இல்லை அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தையால் நீங்கள் வந்து பிரச்சனையை நிறைய ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் குடும்பத்தை நல்லா பிரிப்பார், பேசுகிறத கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். இங்கே பாருங்கள், ஏழாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், அண்டர்ஸ்டாண்டிங், ஆதரவு அப்படின்னு சொன்னோம். ஆனால் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதால குடும்பத்தில் உள்ளவங்க மற்றவங்கள்லாம் கொஞ்சம் சண்டை சச்சரவு போடுவாங்க, எதிர்குரல் கொடுப்பாங்க, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரம் இப்படி, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுலேயே குறிப்பாக வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். இதை சொல்லலாமா, இந்த வார்த்தை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையும் அலர்ந்து பேச வேண்டும். இல்லைன்னா ஒரு ஃப்ளோ ஃப்ரீயாக வந்துச்சுன்னா அந்த ஃப்ளோவில் ஒரே ஒரு வார்த்தை உங்களை போட்டு டெமாலிஷ் பண்ணிவிடும். மூலாவிடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். குறிப்பாக அது செவ்வாயனுடைய வீடாக இருக்கிறதால இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க
அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மல்யுத்தம், கிரிக்கெட், ஸ்போர்ட்ஸில் கலந்துக்குறாங்கலாம் ரொம்ப பத்தோட பதினொன்னாக இருந்தவங்க இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு என்ன, மூணாம் இடம் குரு இருக்க கொடுத்து வைக்கணுங்க சார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார். வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். தாராளமாக உங்கள் பிறப்பு ஜாதகம் இப்போ வெளிநாட்டுக்கு போகணும்னு ஜாதகத்தில் ஜோசியர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கிளம்பலாம், நல்லதே நடக்கும். அது உயர்கல்விக்காக இருக்கலாம், உத்தியோகத்துக்காக இருக்கலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமையப்போகிறது, சாதிக்கக்கூடிய நேரமாக இது இருக்கப் போகிறது. அடுத்தது ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார். ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம், பாக்கியஸ்தானம். அப்போது ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதால என்ன நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், இல்லை தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்லி. சாதாரணமாக சூரியன் சனி இணைஞ்சாலே ரெண்டு மைனஸுங்க, ஒரு மைனஸ் என்னான்னா தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. இன்னொரு மைனஸ் என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரியெலாம் வச்சுருக்கா பாருங்கள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இல்லை பெரிய இண்டஸ்ட்ரி, பெரிய 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 தொழிலதிபர்கள், தொழிலாளிகள், அது முதலாளிகள்லாம், தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் இந்த காலகட்டம். இந்த சூரியன் சனி இணைவு இதுதான் மைனஸ். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று பதினோராம் இடத்தில் இருக்கிறார். குடும்பத்தானா அந்த குடும்பம் என்னையா சூப்பரியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு மேன்மையான ஒரு நிலை ஏற்படும். அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்தவரையிலையும் பொருளாதார மேன்மை இருக்கும், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை பெரிய லெவலில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பதினோராம் இடம் சிறப்பாக இருப்பதால் எண்ணிய செயல் ஈடேறப்போகிறது, தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள், கணபதியை போற்றுங்கள். மொத்தத்தில் இந்த கும்பராசிக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது.